வணக்கம் அன்புள்ளங்களே, நான் உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா B.S.M.S.D.Astro பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கடக ராசிக்காரர்களுடைய குணநலங்கள். கடக ராசிக்காரர்களுடைய குணநலங்கள். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கடக ராசிக்காரர்களுடைய குணநலங்கள். கடக ராசி அன்பர்கள், அதிபதியாக சந்திரன் உள்ளது. கடகராசியினுடைய அதிபதி சந்திரன் ஆகும். பாலினத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு பெண் ராசின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்க்கும்போது கடகராசிக்காரர்கள் வந்து புனர்பூசம், நான்காம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களில், அதாவது கடகராசி அன்பர்கள், நல்ல ஆன்மீக சிந்தனை நிறைந்து காணப்படுவார்கள். ஆன்மீக சிந்தனை நிறைந்து காணப்படுவார்கள். நடுத்தர உயரமுடையவர்கள். குணநலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உயர்ந்த லட்சியமுடையவர்கள், உயர்ந்த லட்சியமுடையவர்கள். எதையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதிகம் காணப்படும். கடகராசி அன்பர்கள் அவங்களுடைய பேச்சில் நல்ல உறுதி இருந்தாலும், பேச்சில் நன்ற உறுதி இருந்தாலும் கொஞ்சம் மைண்டில் கீச்சு குரலாக இருக்கும், கீச்சு குரலாக காணப்படும் அன்பர்கள் கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களிடையே பழகுவது மிகவும் கடினம். கடகராசி அன்பர்களிடம் பழகுவது மிகவும் கடினம். அப்படி பழகிட்டோம்னா, அவங்களிட பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் பழகினவங்களுக்கு எந்த விதத்துலையும் கெடுதலை செய்யக்கூடாது, அவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறத அந்த நட்பு வட்ட நட்பில் ரொம்ப ஆரோக்கியமான நட்பாக சேர்த்துக்கொள்வதில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதிகம் ஆர்வம் உண்டு. ஆனால் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கிறதுனால, அப்படி ஒரு சில நினைப்பாங்க, ஒரு சில கடகராசி அன்பர்கள் நினைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சில நேரங்கள் அதுவே ஆபத்தாக முடியும். அதனால் பெரியவர்களுடைய தங்களை விட கொஞ்சம் மூத்தவர்களுடைய ஆலோசனை பெற்று எந்த ஒரு விஷயத்திலும் அவர்கள் வந்து ஒரு காரியத்தில் இறங்கினால் நட்பு ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம். அதனால் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரியவர்களுடைய ஆலோசனை மிகவும் அவசியம். முன்கோபத்தை கடகராசி அன்பர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த முன்கோபத்தினால் நிறைய விஷயங்கள் இழப்புகள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் கூட ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் அந்த முன்கோபத்தினால் சில இழப்புகள் வரலாம். அதனால் வந்துட்டு அந்த முன்கோபத்தை தவிர்த்தோம்னா போக போக குடும்ப உறவில் ரொம்ப அந்யோன்யமாக நல்ல சந்தோஷமாக வாழ்வாங்க. கடகராசி அன்பர்கள் வந்து சுகபோக வாசிகள் அப்படின்னு சொல்லி நல்ல ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருப்பாங்க. குறிப்பாக உடலை பேணி காப்பதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. சத்தான உணவுகள் சாப்பிடணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்து அதிகமாக காணப்படும். குறிப்பாக வந்து புரோட்டீன் சம்மந்தப்பட்ட உணவுகள், வந்துட்டு பருப்பு வகைகள், முட்டைகள், நல்ல நவதானியங்கள் போன்றவற்றில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்க வந்து அசைவத்தை காட்டிலும் சைவம் அதிகமாக சாப்பிட்டாங்கனாலே இவங்களுக்கு வந்து உடல் அவ்வளோ ஆரோக்கியமாக அந்த கடகராசி அன்பர்களுக்கு காணப்படும். மேலும் பார்க்கும்போது இவங்களுக்கு சேமிக்கணும் எண்ணம் அதிகமாக இருக்காது. அப்படியே யாராவது வந்து ஒரு சில சேமிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் அது ஒரு முன்னேற்றமாக இருக்கும். அடுத்து கடன் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பொதுவாக கடகராசி அன்பர்கள் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. அப்படி கடன் கொடுத்தா அது திரும்பி வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கடன் கொடுப்பதை கடகராசி அன்பர்கள் தவிர்க்க வேண்டும். அப்படி இவங்க ஏதாவது இவங்க அப்பா அம்மா சைடில் கடன் பட்டிருந்தா அந்த கடனை கட்டாயம் அடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வந்து அதிகமாக காணப்படும். ஏன்னா கடன் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். குறிப்பாக இவங்க வந்து சேமிப்பு வந்து சேமிக்கிற எண்ணம் அதிகமாக இருந்துச்சுனாலே எல்லா விஷயத்துலேயும் இவங்க வந்து முன்னேறலாம். அதனால் உடல் ரீதியாக அவங்க வந்து கொஞ்சம் உடம்பை வந்து பேணி காக்கணும். நல்ல சத்தான உணவு சாப்பிட ஆர்வம் இருக்கும். ஆனால் அதை கட்டாயம் சாப்பிட்டு பழகணும். இப்படி பழகாமல் இருந்தால் கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். மன ரீதியான பிரச்சனைகள் வராமல் தவிர்த்துக்கிறதுக்கு கடவுள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க கடவுள் வழிபாடு அதிகம் ஆர்வம் இருப்பாங்க. அதனால் கடவுள் வழிபாடாக இருந்துன்னா மன ரீதியான பிரச்சனைகள் வராமல் இவங்க தவிர்த்துக்கலாம். மேலும் மற்றொரு ஜோதிட தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா B.S.M.S.D.Astro. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.